அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். வணக்கம். நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். திருவிழா சுகமா சுமையே சுமையா அப்படின்னா சுமைதான் எப்படின்னு கேளுங்க. 1989 யுனிசெப், உலகத்தில் இருக்கக்கூடிய யுனிசெப், அதாவது சில்ட்ரனுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு, 100 மில்லியன் குழந்தைகள் தெருவோரத்துல வளர்றாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல பெண்கள் வந்து 3%-லேருந்து 30% தான் தெருவுல வளர்றாங்க. ஒரு பாட்டு ஒண்ணு, ஒரு பாட்டு ஒண்ணு, சில ஒரு கவிதை மீறி ஒரு பாட்டு, தெருவோர வளர்ற குழந்தைகளுக்காக, தாயை போல தாளாட்ட ஆயா ஆகாயம் இருக்குதே, தந்தை போல பூமி கை நீட்டுதே, பேர் கூட கேட்காமல் பூங்காற்று அடிக்குதே, காசு ஏதும் வாங்காமல் பூவாசம் கொடுத்ததே அப்படின்னு இணையத்துல ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். தமிழ்நாட்டுல 180% குழந்தை தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்கு. இது நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அதிர்ச்சியா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில மொத்தம் 19,546 தெருவோர குழந்தைகள் இருக்கு. மகாராஷ்டிராவில 5,153, குஜராத்தில 1,990, டெல்லியில 1,853, தமிழ்நாட்டுல 1,719. இத ஏன் இந்த புள்ளியோரத்தை சொல்றேன்னா, இந்த திருவிழானா அது குழந்தைகளுக்கு தான், பெரியவங்களுக்கு இல்ல. அப்ப உலகத்துல 10 மில்லியன் குழந்தைகள் இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலயும் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்கிற இந்த சூழல்ல, நான் சமதர்ம பொருளாதாரத்தை பசங்களுக்கு பொருளாதார எக்கனாமிக்ஸ் மூலியமா பாடம் எடுத்ததுனால சமதர்ம பொருளாதாரம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த விவாத மேடையில என்னோட கேள்வியை வைக்கிறேன். என்னைக்கு உலகத்துல சமதர்ம பொருளாதாரம் வருதோ அப்பதான் திருவிழாக்கள் சுகமாக இருக்கும், சுமையாகாது. ஒண்ணு. ரெண்டாவது, அப்பெல்லாம் பாருங்க, தை மாசம் தான் பொங்கல் வரும். தை மாசம் பொங்கல் வந்து கொண்டாடிட்டு திருவிழா கொண்டாடுவாங்க. 4 நாள் 5 நாள் மக்கள் வந்து ஜே ஜேன்னு அந்த கழிப்புல இருப்பாங்க. இந்த உழைப்பு நீங்கி கதிரவனுக்கு பொங்கலிட்டு திருவிழா மாதிரி கொண்டாடி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல சமத்துவம் இருந்தது, சமூக நீதி இருந்தது, சமதர்ம பொருளாதாரம் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இருக்கா? தினந்தோறும் என்னைக்கு இந்த இணையதள வளர்ச்சி அதிகரிச்சிச்சோ, ஒவ்வொரு நாளும் வலைவழியில, அதாவது யூடியூப்லயும் பல்வேறு இணையதளங்கள்லயும் தனியார் தொலைக்காட்சிகள்லயும் நம்ம கழிப்பான நிகழ்ச்சிகளை பாக்குறோம். இதுல தீபாவளி பொங்கல் அப்படின்னா சிறப்பு நிகழ்ச்சிகள்னு போடுறாங்க. தினந்தோறும் தீபாவளிகள் கொண்டாடுவதால் தனியாக பண்டிகைக்குன்னு ஒரு நாள் தேவையில்லை அப்படி என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. எனவே என்று அனைவருக்குமான பொருளாதாரம் கிடைக்கிறதோ அதுவரை திருவிழாக்கள் சுகமாக இருக்காது, சுமையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரா. தன்னுடைய கணக்கியல் துறையிலிருந்து எப்போதும் புள்ளி விவர ரீதியாக தன்னுடைய விவரங்களை அடக்கி கொண்டு போவார். அந்த வகையில் மிக சிறந்த கருத்துக்களை புள்ளி விவர ரீதியாக ஆதாரத்தோடு சமர்ப்பித்ததற்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் சகோதரா. மிக்க நன்றி. உங்களுடைய வாதங்களை எங்களுடைய பிரதம நீதிபதி தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொள்வார். அடுத்ததாக